ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காய தோட்டத்தோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பாருங்கள். வச்சு கரெக்டாக 2 வாரம் தான் ஆகுது, எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னுட்டு. போன வாரம் வந்திருக்கிறப்ப கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்துச்சு, இப்போ எல்லாமே பெருசாயிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. வைக்கிறப்பெல்லாம் தெரியலங்க அழகாக இருக்கிறது, இப்போ பாருங்கள் எப்படி தெரியுதுன்னுட்டு. கரெக்டாக 4 நாளாக வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க, பாருங்கள் லைனாக வச்சுருக்காங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க வெங்காய கடு, பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு. வாங்க இங்கே இருக்கிற பூங்காட்டை பார்க்கலாம். இதெல்லாம் கீரை, கீரை இது வந்து அறுக்கவே இல்லைங்க, எல்லாமே வண்டுழுந்து போச்சுன்னு அப்படியே விட்டுட்டாங்க. பாருங்க அது அப்படியே விட்டுட்டாங்க, எப்படி இருக்குன்னு கருப்பாயிருச்சு எல்லாத்தையும் எல்லாமே. இது விதை குட்டிருக்குறாங்களே என்னமோ தெரியல, விதை வர்ற மாதிரி செடியெல்லாம் மேலே வந்திருக்கு. இந்தாண்ட அறுத்துருக்கிறதெல்லாம் மறுபடியுமே வந்துட்டுருக்கு கீரை. இந்தாண்ட புளிச்சக்கீரை இருந்தது போகாமே அறுத்துட்டாங்கங்க, அந்த தளவுலேருந்து இருந்துச்சு புளிச்சக்கீரை எல்லாமே அறுத்துட்டாங்க. அண்ணன் வந்து அங்கே ஓட்டிகிட்டு இருக்காங்க, இங்கே வந்து அப்புறமேட்டு ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பூங்காடு பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு காடு வச்சுருக்காங்க, அதையும் வாங்க போய் அப்புறமேட்டு பார்க்கலாம். இந்த காடு வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த காட்டில் பாருங்கள் செடியெல்லாம் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எல்லாமே மொக்கு விட்டுட்ருக்குதுங்க. செடி முன்னெல்லாம் பார்க்க கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு செடி பெருசு பெருசாக இருக்குதுங்க, ஒவ்வொரு செடி தான் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் 2 வாரம் ஆகும்னுட்டு சொன்னாங்க இதில் பூ வரத்துக்கு. அந்த காட்டில் வந்து பூவெல்லாம் வந்துட்டுருக்குன்னுட்டு சொன்னாங்க, அங்கங்கே தான் அதுலேயும் வந்துட்டுருக்குன்னுட்டு சொன்னாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு, மொக்கெல்லாம் எப்படி விட்டுருக்குதுன்னு. சின்ன சின்ன செடியில் தாங்க சீக்கிரமாக பூ வருது. பாருங்க அங்கே ஒரு சின்னதாக ஒரு செடி இருக்குது, அதுலேயும் பூ வந்திருக்கு. இது எல்லாமே பூங்காடு தாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கொஞ்சோண்டு தான் வச்சுருக்காங்க, அந்தாண்ட சைடில் இருக்கிற காடு தான் ஃபுல்லாகவுமே வச்சுருக்காங்க. பாருங்க பூஞ்செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு. எல்லாம் வெண்டங்காய் செடியெல்லாம் நடு மத்தியில் ஊனி விட்டுருந்தாங்க, எல்லாத்தையும் பிடுங்கி போட்டாங்க வெண்டங்காய் வராததுனால. அந்தாண்ட சைட்லலாம் மிளகாய் செடி வச்சுருக்காங்க, இந்த சைட்லேயும் இங்கே ஒரு மிளகாய் செடி வச்சுருக்காங்க. இதில் என்னமோ காணும் மிளகாய் ஒன்று கூட அந்த சைடில் இருக்குதுங்க. அதில் பாருங்கள் எத்தனை இருக்குன்னு, மிளகாய் எத்தனை தொங்கிகிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு செடியிலே 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும் அவ்வளோ மிளகாய் தொங்கிகிட்டு இருக்கு. அந்த சைடு பூராவுமே மிளகாய் தான் வச்சுருக்காங்க, அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் காய வச்சுருக்காங்க. சும்மா சைடில் தாங்க வச்சாங்க, அதே ஒரு 2-3 கிலோ வாட்டம் சேர்த்து வச்சு காய வச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் மழை வரதுனால எடுத்து உள்ளார வச்சுருந்தாங்க, இல்லைனா அதையும் காட்டியிருப்பேன். பாருங்க அதை இங்கே ஒரு மிளகாய் செடி இருக்குது, எல்லாமே பழுத்து போயிருந்தால் அப்படியே எடுத்துகிட்டு போய் பிடுங்கிட்டு போய் அப்படியே வச்சிடுறாங்க. இதெல்லாம் நல்லா குண்டாக இருக்குது பாருங்க, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சோண்டு தான் இருக்குது, ஆனால் சூப்பராக காரமாக இருக்குதான். பாருங்கள் இங்கே ஒரு செடி இருக்குது, இந்த சைட்லலாம் ஒரு 2-3 செடி தான் வச்சுருக்காங்க. அந்த சைட்லெல்லாம் பூராவுமே மிளகாய் செடி தாங்க வச்சுருக்காங்க, அந்த சைடு எல்லாமே பழுத்து இருக்குது. பாருங்க இது வெண்டங்காய் செடி எப்படி இருக்குன்னு, இது எல்லாமே முத்தி போயிருச்சு, இதில் வந்து ஒரு காய் கூட காய்க்கலையாம். எல்லாம் எப்படி வெண்டங்காய் விதை விரைச்சாங்கன்னு தெரியல, காயை ஒன்று கூட வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிஞ்சியாக இருக்கிற வெண்டங்காயவே பிடுங்கிட்டு போய் முளைக்கி வச்சுருப்பாங்களாட்டம் இருக்குது. பாருங்க இதெல்லாம் அறுத்து விட்டுட்டாங்க, மறுபடியுமே வந்துருச்சு, அந்த சைடு இருந்ததை போகிறவுமே அறுத்து விட்டுட்டாங்க. பாருங்க இதை இப்போ தான் என்னமோ ஒவ்வொரு பிஞ்சு விட்டுருக்கு, ஆனால் இந்த வெண்டங்காயெலாம் நல்லா சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க வந்துச்சுன்னா. அந்த அக்கா வந்து புடுங்கி விட்டுட்டே தான் இருந்தாங்க, புடுங்கி விட்டால் தான் நல்லா வரும்னுட்டு. இந்த சைடெல்லாம் பாருங்கங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, மிளகாய் பார்க்கவே எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. அது வேற ரகம் மாட்டம் இருக்குது, இது வேற ரகம். இந்த மிளகாயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு செடிக்கே 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும் மிளகாய் தான் அந்த செடியிலையும் இருக்குது. இந்த சைடு பூராவுமே தான் மிளகாய் செடி தாங்க வச்சுருக்காங்க. நாங்கள் போன வருஷம் பூங்காட்டிலலாம் ஒரு மிளகாய் செடி வைக்கலை, வெங்காய செடி வைக்கலை. இந்த சைடு பூராவுமே வெங்காயம் செடி தான் வச்சுருந்தாங்க, எல்லாமே புரியுங்க அறுவடை பண்ணிட்டாங்க, மிளகாய் செடி தான் வந்துக்கிட்டே இருக்குது. இந்தாண்ட பாருங்கள் வெங்காய காட்டுக்கு பக்கத்திலே பூஞ்செடி, இதெல்லாம் வச்சு இப்போ தான் கரெக்டாக 1 மாதம் ஆகுது. இந்தாண்ட வச்சதெல்லாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் பெருசாயிருச்சு, அப்போல்லாம் ரெண்டுமே ஒரே மாதிரியே இருந்துச்சு, திடீர்னு ரொம்ப பெருசாயிருச்சு. இந்த செடியெல்லாம் அக்கங்கள்லாம் கொத்திட்ருக்காங்க, அங்கே அண்ணன் வந்து அங்கே மிஷின் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க என்னமோ மோட்ரு. பாருங்கள் இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு, பெருசாயிருச்சு இங்கே ஓரளவு. அந்த செடியும் இந்த செடி ஒரே மாதிரியே தான் இருந்துச்சு, ஆனால் இது 1 மாதத்துக்கு முன்னாடி வச்சது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னுட்டு, திடீர்னு இதெல்லாம் பெருசாயிருச்சு. இந்தாண்ட சைடு பாருங்கள் அப்படியே இருக்குன்னோ, போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு.
இந்த செடி பேர் என்னன்னு தெரியலங்க, அவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். என்னமோ இட்லி சாமந்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, வேற கூட இருக்கலாம். பாருங்க அக்கா, அங்கே ஒரு அக்கா குத்திட்டு இருக்காங்க, இங்கே அந்தாண்டு ஒரு அக்கா குத்திட்டு இருக்காங்க. எல்லாம் மிஷினில் தாங்க ஓட்டினாங்க, ஆனால் செடி பக்கத்துலலாம் இவங்களே தான் கொத்திட்டு இருக்காங்க. இந்த சைடெல்லாம் கொத்திட்டாங்க, என்னமோ மிஷின் போகாததுனால கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கொத்திருக்காங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சொட்ட சொட்டையாக இருக்குது. அந்த சொட்டையை தான் அந்த அக்காலாம் கொத்தி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. செடியெல்லாம் பார்த்தா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். செடியெல்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னிட்டு. சொட்டு நீரில் கூட நல்லா வருமாட்டம் இருக்குது. இந்தாண்ட ஒரு செடி இல்லையாட்டம் இருக்குது, செத்து போயிடுச்சு. பாருங்கள் எல்லாமே ரெண்டு ரெண்டு செடி தான் வச்சுருக்காங்க. எல்லாம் புளிச்சிக்கீரை தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வெட்டிட்டாங்க, இந்த சைடெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பீக்கங்காய் எல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னிட்டு பாருங்கள். நீங்களே கரெக்டாக 40 நாளில் வந்திருந்தாங்க பீக்கங்காய், இப்போ தான் நானே கேள்விப்படுறேன். பாருங்கள் எப்படி பிஞ்சு விட்ருக்குன்னிட்டு. கரெக்டாக இது வச்சு இப்போ தான் கரெக்டாக 1 மாதம் இருக்கும், இப்போயே வந்துருச்சு. செடி சரியாக செடி கூட இன்னும் பரவலை, அதுக்குள்ளே பீக்கங்காய் நல்லா சூப்பராக வந்துருச்சு. ஆனால் இவங்க சிஸ்டமே நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்கங்க காட்டில். நம்மளுக்கெல்லாம் இந்த ஐடியாவே தெரியாது நடுவில் புளிச்சிக்கீரை போடலாமின்னிட்டு. இவங்களுக்கெல்லாம் மூளை நல்லா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஐடியா வந்திருக்கு இவங்களுக்கு. இந்த சைடில் இந்த நடுவுலெல்லாம் புளிச்சிக்கீரை போட்டிருக்காங்க, இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் பீக்கங்காய் செடி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ ஓட்டி மறுபடியும் பீக்கங்காய் செடிக்கு கரை கட்டிடுவாங்களோ என்னமோ தெரியல, கொஞ்சம் பழுத்து போயிருக்கு. இதுக்கெல்லாம் மருந்தடிப்பாங்கன்னிட்டு இருக்கேன் பீக்கஞ்செடிக்கு. இப்போ தான் அந்தாண்ட அண்ணன் ஓட்டிகிட்ருக்காரு. இந்த சைடு போகிறவுமே பாருங்கள் எப்படி இருக்குன்னிட்டு. இதெல்லாம் அவங்க வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பாருங்கள் குச்சி குச்சியாக இருக்குது புளிச்சக்கீரை செடி. கரெக்டாக கொடி பரவுகிற ஸ்டேஜில் புளிச்சக்கீரை அறுவடை பண்ணிட்டாங்கங்க. கரெக்டாக அவங்களுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இங்கெல்லாம் பூஞ்செடி தான் எப்படி இருக்குன்னிட்டு பாருங்கள். அந்த அண்ணன் அந்தாண்ட ஓட்டிகிட்ருக்காரு. இந்த காடு மட்டும் எப்படி இருக்குன்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க, எவ்வளோ மோசமாக இருக்குன்னிட்டு. அங்கங்கே குச்சி குச்சியாக இருக்கிறது. இதெல்லாம் நாளைக்கு பார்த்தா அப்படி இருக்காது, எல்லாமே நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்க இங்கே இருக்கிற அங்கே அக்காங்கெல்லாம். நல்லா செடிக்கும் நல்லா மண்ணெல்லாம் கட்டிட்டுருவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னிட்டு, நாளைக்கெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கும். இந்தாண்ட கொஞ்சம் செடியெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, அந்தாண்ட சைடில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது எல்லாமே நல்லா சூப்பராக வந்துருக்குதுங்க. கரெக்டாக இப்போ தான் கொடியும் படறிட்டு இருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னிட்டு. விட்டுட்டு இருந்துச்சு, இந்த வாட்டி பாருங்கள் பிஞ்சு விட்டுட்ருக்கு. அங்கங்கே ஒன்று ஒன்று விட்டுருக்கு பாருங்கள். இதை அதான் அந்த சைட்லலாம் ஒவ்வொன்று விட்டுருக்கு பாருங்கள். இது எல்லாமே இதாக தாங்க வச்சுருக்காங்க. இந்த சைடு போகிறவுமே வச்சுருக்காங்க. அந்த சைடில் வச்சுருக்கிற பீக்கங்காய் செடி எல்லாமே கருப்பாயிருச்சு. வாங்க இந்தாண்ட இருக்கிற பூங்காட்டை பார்க்கலாம். கொத்தமரங்காய் செடி பாருங்கள் எப்படி இருக்குன்னிட்டு. எல்லாமே ஆடு கடிச்சிருச்சுங்க, இல்லைன்னா நல்லா வந்திருக்கும். இந்த சைட்லலாம் ஆடு விட்டு மேய்க்கிறப்ப எல்லாம் கடிச்சிருச்சு. இது எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னிட்டு. இதுவுமே இன்னும் 1 வாரம் ஆகும்னுட்டு நினைக்கிறேங்க. போன வாட்டி இப்போ 4-5 நாளைக்கு முன்னாடி பூவெல்லாம் பறிச்சிருந்தாங்க, நம்ம 1 கிலோ பூவாட்ட வந்துருந்துச்சுன்னிட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னா, ஆனால் அங்கங்கே பூவெல்லாம் வெடிச்சிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சையாக தெரியுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னிட்டு. இது ஆனால் இந்த செடி வச்சு 5 மாதம் பக்கமாக இருக்குங்க, இன்னுமே பூ வரல. இது டைம் எடுத்துக்கோன்னு நினைக்கிறேன். இதே நாங்கள் போன வருஷம் எங்கள் காட்டில் வச்சுருந்தவங்க கரெக்டாக 3 மாதத்துலேயே பூ வந்துருச்சு. இது என்ன ரகம் பூன்னிட்டு தெரியலை. பாருங்கள் அங்கங்கே ஒரு பூ வெடிச்சிட்ருக்கு. பாருங்கள் தெரியுது, அங்கங்கே ஒவ்வொன்று வெடிச்சிட்ருக்கு, அங்கொன்று வெடிச்சிட்ருக்கு. இது கொஞ்சம் செடி பெருசாக இருக்கிறதுனால பூவெல்லாம் உங்களுக்கு சரியாக தெரியலை. எல்லாம் ஒவ்வொன்று வெடிச்சிட்ருக்குதுங்க. பாருங்கள் தான் இங்கெல்லாம் ஒவ்வொரு பூ வெடிச்சிட்ருக்கு. உள்ளார காட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது பூவெல்லாம் வெடிச்சிட்ருக்கிறது. இந்த சைடு போகிறவுமே மிளகாய் தான் போட்டிருந்தாங்க, எல்லாமே அறுவடை பண்ணிட்டாங்க.
பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு களைதாங்க ஏறி போயிருச்சு. நடு நடுவில் என்னமோ பூண்டு செடி தான் வந்திருக்கு. இதையுமே நல்லா சுத்தம் பண்ணணும். தக்காளி வச்சுருந்தாங்கன்னா சரியான ரேட்டுக்கு வந்திருக்குங்க. இன்றைக்கி கூட கரெக்டாக 120 ரூபா ஒரு கிலோ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். கரெக்டாக இந்த டைம் அவங்க வச்சு இவங்க பூ வச்சுருக்கிற டைம் பார்த்து வச்சுருந்தா கரெக்டாக இப்போ அவங்களுக்கு லக் உழுந்துருக்கும். அவங்க என்னமோ பூ வச்சுட்டாங்க. அவங்களுக்கு பூ வச்சே பழக்கங்கிறதுனால பூவே வச்சுருக்காங்க. பாருங்கள் இந்த சைடில் ஒரே ஒரு தக்காளி செடி வச்சுருக்காங்க. அது எப்படி வந்திருக்குன்னிட்டு எல்லாம் பிஞ்சு தான். இப்போ தான் பிஞ்சியே விட்ருக்கு. இது தானாக முளைச்ச செடியாட்டம் இருக்குதுங்க. அது எங்கேயோ நடுக்காட்டில் முளைச்சிருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து பிடுங்கிட்டு வந்து வச்சோன்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பூ பார்க்கவே. அங்கங்கே ஒவ்வொரு பூ இருக்குதுங்க. வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இந்தாண்ட சைடில் இருக்கிற பேக்கஞ்செடி எல்லாமே வாடி போயிடுச்சு. ஆனால் இதே ரொம்ப ஒரு 100-200 கிலோ வந்திருக்குங்க. இந்த சைடில் இருக்கிற செடி இந்த தலை வரைக்கும் போட்டிருக்காங்க. தினமுமே பிடுங்கிட்டு தான் இருந்தாங்க. பாருங்கள் இப்பயும் ஒவ்வொரு பிஞ்சு விட்ருக்கு. இவங்க பீக்கங்காயே வச்சுருந்தாங்கன்னா ஏதோ ஒரு காய் வகை போட்டிருந்தா கூட இப்போ லக்கு தாங்க. எல்லா காயுமே விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. பீக்கங்காய் கூட 40 ரூபான்ட்டு சொன்னாங்க கிலோ. கத்திரிக்காயும் 60 ரூபான்ட்டு சொன்னாங்க. இந்த கத்திரிக்காய் கொஞ்சோண்டு போட்டிருக்கிறதுக்கு இந்த காடு போகிற கத்திரிக்காய் போட்டிருந்தா கூட அவங்களுக்கு லக்கடிச்சிருக்கும். பெருசு பெருசாக இருக்குதுங்க. இந்த செடியில் இருக்கிற பூவெல்லாம் பார்த்தா பாருங்கள் இந்த பூவெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னிட்டு பாருங்கள் தான். அங்கே ஒரு பூ முளைச்சிட்ருக்கு. அங்கங்கே ஒவ்வொரு பூ இருக்குது. இந்த சைடில் மிளகாய் செடி வச்சுருக்காங்க பாருங்கள். எத்தனை சோடு பீக்கங்காயாட்டமே இருக்குது. நல்லா பெருசாக எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க. ஒவ்வொரு செடியில் தான் சின்ன சின்னதாக இருக்குது. சின்னதாக இருக்கிற செடியில் தான் ரொம்ப காரமாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் பழுத்து போயிருச்சு. இந்த செடியில் இருக்கிற இதெல்லாம் பாருங்கள் எத்தனை சோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த செடியெல்லாம் பாருங்கள் 1 கிலோ காய்க்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது. எத்தனை காய் இருக்குன்னிட்டு நல்லா மிளகாய் செடி வச்சுருந்தா கூட நல்லா லாபம் வந்திருக்கும். ஒரு செடிக்கு 2 செடி இருக்குது இந்த இடத்துல. ஒவ்வொரு செடிக்கு 1.5 கிலோ காய் இருக்கும். இந்த சைடு போகாமல் ஒரு 10-20 செடி வச்சுருப்பாங்க. எத்தனை காய் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள் இப்போ நல்லா சூப்பராக தெரியும் மிளகாய் எத்தனை இருக்குன்னிட்டு. அவ்வளோதாங்க, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.